வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஹோஸ்ட் பிரவீன் பிண்டோ. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே ஓஎம்ஆரில் இருக்க கான்கோட் ஷோரூமுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, யாரோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவங்க தான் வந்து கார் வாங்குவாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம், ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கார் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியும் சரி சைஸ்லையும் சரி ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக மட்டும்தான் இருக்குது. அதுதான் நம்மளோட நானோ ஜெனெக்ஸ் தான் நான் இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய கான்கோர்டில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காரை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து ஒரு கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு பெரிய காராக இருக்கும். ஸோ கார் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பார்க்கிங்கான ஒரு இடம்லாம் நம்ம தேடிட்டுருப்போம். பட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கார்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு கார் தான் என் கூட இருக்குது. ஜென்எக்ஸ் நானோ தான் இருக்குது. அண்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பர்சன் என் கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோ சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மை நேம் இஸ் சுரேஷ். நிறைய கார் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் ஒரு காம்பாக்டான ஒரு சின்ன ஒரு கார்னா வந்து பார்த்தீங்கன்னா நானோ தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். டெஃபினெட்லி சார். எஸ் நம்ம முன்னாடி ஒரு நானோ இருந்தது, இது வந்து ஜெனெக்ஸ் நானோ. ஆமாம். எஸ் இது ரெண்டுத்துக்குமே முதல்ல வேற டிஃப்ரென்ஸ்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இது டோட்டலாகவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இது ஃபுல்லாகவே ஜெனெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு. இந்த ஜெனெக்ஸ் நானோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட்டு, ஆல்சோ வந்து கனெக்டிவிட்டி, டிசைன், அஸ் வெல் அஸ் சேஃப்டி இருக்குது உங்களுக்கு. எல்லாமே இதில் வந்து பக்கா ஒரு பேக்கேஜாக வந்து இந்த கார் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. நானோவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி ஷிஃப்ட் ஏஎம்டி வந்து இதில் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ இதில் வந்து பவர் ஷேரிங்கு, இ பாஸ் பவர் ஷேரிங் வந்து இதில் இருக்குது. ஓ, பவர் ஷேரிங். பவர் ஷேரிங்கு அது வந்து எலக்ட்ரிக் பவர் அசிஸ்டட் பவர் ஷேரிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டுக்கு வந்து அது பெட்டர் கம்ஃபர்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் தென் இதில் வந்து ஆம்பி ஸ்ட்ரிங் மியூசிக் சிஸ்டம் வருது, ஃபோர் ஸ்பீக்கரு, ஆல்சோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இதில் வருது உங்களுக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி? எஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஃபினிட்டிவ் மோட்டிவ் டிசைன் வந்து வருது. ஓகே. ஸோ அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மால் கார்லேயே வந்து ஒரு பெட்டர் லுக் பர்பஸ்க்காக அந்த டிசைனிங் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். எஸ். ஓகே. ஃபைனலி வந்து சேஃப்டி வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி வந்து இதில் இருக்குது. ஓகே. ஸோ பழைய நானோவுக்கும் இதுக்கும் சேஃப்டியும் நிறையா வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட்டு, கனெக்டிவிட்டி, டிசைனு, சேஃப்டி அஞ்சுமே வந்து இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்டேட்டட் வெர்ஷன்? எஸ், அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து லுக் வைஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும், ஒரு ஸ்மால் காரும் வந்து நல்ல லுக்கில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் த்ரூ அவுட் த கார் வந்து நம்ம அந்த இன்ஃபினிட்டிவ் மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. அதோடு இல்லாமல் டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் கம்யூனிட்டி லைன் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆடட் லுக்கு தான் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இதில் வந்து இருக்கும். எஸ். ஓகே. ஒரு சின்ன காருன்றப்போ ஒரு வெறும் ஒரு காராக இல்லாமல் அது ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லேயும் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்மோக்டு ஹெட்லாம்ப் இது.
ஓகே. இந்த ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைட்டோட இலுமினேஷன் பவர் வந்து இன்னும் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபாக் லேம்ப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். ஓகே. ஸோ ஃபாக் லேம்ப்ஸோட யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் டைம்ஸு பள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஐயா ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஒரு கலர் மட்டும்தானே, எத்தனை கலர் இருக்கா இதில்? ஓவராலாக பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு, மோர் தென் 6 கலர்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ கலர் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. காஸ்ட் சார், அப்போ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியாச்சு, எனக்கு இம்ப்ரெஸ் ஆன மாதிரியான ஒரு காராக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சாகனால. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற காம்படிட்டிவ் கார்ஸை விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டான ஒரு கம்மி தான் உங்களுக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டில் AMT கொடுத்ததே வந்து நானோவில் தான் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வைஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே. இந்த முதல்ல இந்த நானோ இந்த ஒரு சின்ன ஒரு பீப்புள் காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றினா இப்போ என்னென்னா இது வந்து லைக் ஒரு டூ வீலரில் போகிற ஒரு ஃபேமிலி. ஓகே. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க அப்படின்னா, ஆமாம், ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் வித் பொல்யூஷன்லாம் இல்லாமல் ஆல்சோ ஏசி இதில் மாதிரி போட்டுக்கிற மாதிரி திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஓகே. ப்ளஸ் காஸ்ட்டும் வாங்குகிற அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி தான் எங்கள் டாடா மோட்டார்ஸ் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. யூஸ்வலாக பைக் வச்சுட்டு இருக்க ஒரு மாடரேட்டான ஒரு ஃபேமிலி வந்து அவனை நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப எடுத்தோடனே ஒரு பெரிய கார் வாங்கிடுவாங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ அவங்களுக்கு முதல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சின்ன கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு காரோட ஒரு கிரேசினஸ் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கார் வாங்க போயிடுவோம். இதில் வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து இதில் பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து மெயின் திங் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கிங் தான். ஆமாம். ஸோ அதனால் வந்து இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 4 meters தான் உங்களுக்கு. 4 meters மட்டும் தான். எஸ். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அதாவது ஒரு டூ வீலர் பார்க் பண்ணுற மாதிரி தான், லைக் ஒரு 2 2-wheeler விடுற இடத்துல நம்ம வந்து நேனா வந்து பார்க் பண்ணிடலாம். ஒரு கியரை போட்டு ஆக்சிலேட்டர் போடுற டைமில் வரப்போகிறது இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு காம்பாக்டான காருன்றப்ப நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உள்ளே போய் உட்காரப்ப ஒரு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் அந்த ஒரு ஃபீல்லாக இருக்கும், பட் அது இல்லவே இல்லை. அண்ட் முன்னாடி நீங்கள் வெளியே சொல்லியிருந்தீங்க AMT அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். AMT அப்படின்னா என்னது? கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது ஒரு ஸ்மால் கார் அப்படின்னாலும் இது வந்து இட்ஸ் அ டால் பாய் மாடல். ஓகே. ஸோ அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் 6 feet இருந்தாலும் ஈஸியாக உள்ளே வரலாம். கெட்டின் அண்ட் ஹெட் அவுட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அதுதான் இது வந்து உட்காந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது அந்த ஃபீல் தெரியும், ஃபீல் வந்து தெரியும் உங்களுக்கு நானோவில். அண்ட் தென் நீங்கள் கேட்ட AMTக்குன்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஓகே. அதனால் என்ன கஸ்டமருக்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கான வசதிகளும் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ப்ளஸ் மேனுவலுக்கு உண்டான பிக்கப்பு அஸ் வெல் அஸ் மைலேஜும் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால தான் ரெண்டுமே கலந்து நம்ம கொடுத்துருவோம். அதாவது
ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக்கான ஒரு கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா மேனுவலில் நம்ம மேனுவலுக்கு நம்மளோட ஹேண்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மேனுவலுக்கான பிக்கப்பும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக மைலேஜும் இதில் கிடைக்கும். ஓகே, மைலேஜ் பற்றி சொல்லுங்கள் சார். இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் வேரியண்ட்டும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஏஎம்டி இருக்குது, ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 23.6 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகே, ஆல்சோ ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா 21.9 கிலோமீட்டர் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு காம்படிட்டர் எந்த கார்லேயும் இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ மைலேஜ் வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்கலாமா கிடையாது. எஸ் ஆமாம். ஸோ ப்ளஸ் வந்து ஏஎம்டி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஓகே, ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் கிளட்ச் இருக்காது உங்களுக்கு. அதுதான் சார் ஆக்சுவலி நான் கேட்டுட்டு இருந்தேன். லைக் கார் அப்படின்னு சொன்ன உடனே கோல்டன் ரூல் மாதிரி சொல்லுவாங்க, ஏபிசி அப்படின்னு, ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு லெஃப்ட் லெக்குக்கு வந்து வேலையே இல்லை, நீங்கள் ஒன்லி ரைட் லெக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஆமாம், இதில் இருக்குது ஒன்லி பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்குது. இருக்கும் என்னன்னு ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா பம்பர் டு பம்பர் வந்து டிராஃபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு டிராஃபிக் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வித்தவுட் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஆக்சிலேட்டர் ஸ்லோவாக கொடுத்து ஸ்லோவாக கொடுத்து போவோம். கரெக்டுங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் மாற்றின மோட் மாற்றினதுக்கப்புறம் பிரேக்லேருந்து கால் ரிலீஸ் பண்ண லைட்டாக ஒரு 5-6 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஹெவி டிராஃபிக்கில் மாட்டும் பொழுது உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இதில் கிடையாது. ஆட்டோமேட்டிக் மோடு மாற்றினதுக்கப்புறம் திருப்பி ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட பவர் வந்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிக்கப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு அடிஷ்னலாக ஒரு மோடு வந்து ஒரு மோட் இருக்குது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் மோடை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது ஆட்டோ ஸ்போர்ட் அப்படின்னு தெரியும். வந்து மேனுவல் மோடும் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மேனுவல் மோடு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டியோட பிக்கப் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கீர் ஷிஃப்ட் பண்ண சொல்லி அதில் வந்து டிஸ்பிளேலாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து ப்ளஸ் வந்து லைட்டாக மூவ் பண்ணால் போதும். இந்த கியர் வந்து எக்ஸ்ட்ரா, எஸ் கியர் லிவரை வந்து லைட்டாக மூவ் பண்ணால் போதும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, திருப்பி வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் ஸ்பீடு அப்படின்னா கீர் லிவர் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவை, பேக் எடுக்க தேவை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு பிரேக் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி வந்து கிராஜுவலாக இறங்கிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற சிஸ்டம் வந்து ஆம்பி ஸ்டீரிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். காம்படிட்டரில் இல்லாதது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எல்லா காம்படேட்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. கொடுப்பாங்க, ஆமாம். நாங்கள் வந்து உங்களுக்கு நாலு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டில் ரெண்டு, பேக்கில் ரெண்டு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஓவராலாக நாலு ஸ்பீக்கர் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு மியூசிக் பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு டிரைவிங் போகிறீங்க, இன்னும் நீங்கள் மியூசிக் லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்கோ. எஸ், நாலு ஸ்பீக்கர் இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ ப்ளூடூத் மூலியமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சாங்ஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னா ஓகே, இன்னும் வந்து அதோட பர்ஃபெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்து யூஎஸ்பியும் பண்ணிக்கலாம் இதில். ஓ ஃபைன். ப்ளஸ் யூஎஸ்பியும் இருக்குது இதில். பெரிய காரில் என்ன ஒரு இருக்க எல்லா பெனிஃபிட் என்ன கொடுத்துருப்பாங்களோ மியூசிக் சிஸ்டத்தில், அதே மியூசிக் சிஸ்டம், அந்த கிளாரிட்டி, அதே பெர்ஃபார்மன்ஸு, ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஆல்சோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. யூஸ்வலாக வந்து இது கீழே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இது வந்து என்ன அப்படி ஏன் இதில் மேலே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ திங்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம், தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி ஆக்சஸ் தான், கஸ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து லாக் பண்ணுறதும் ஈஸி தான். போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வரப்போகுது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். அண்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் எவ்வளவு சார் இந்த காரோட? இதுல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 மீட்டர் வந்து mm மில்லிமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ 180 மில்லிமீட்டர்னால உங்களுக்கு வந்துட்டு லைக் எந்த இம்பாக்டுமே ரோட்ல வந்து இருந்து இருக்காது உங்களுக்கு. லைக் இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, ரொம்ப பெரிய லெவலில் ஏதாச்சும் ஒன்று நம்ம போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் வந்து உங்களுக்கு எப்பயுமே வராது, வரவே வராது. ஃப்ரண்ட்டில் ரெண்டு வந்து பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் விண்டோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஓகே. ஸோ ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொல்லியிருந்தீங்க. எஸ், அந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்க நானோக்கும் இதுக்கும் வந்து இந்த ஏ பில்லர் பி பில்லர்னு சொல்லுவாங்க காரில், பேக் சைடு, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த பாடியோட ஸ்டீல் குவாலிட்டி வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. திக்னஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து இன்னும் அகலமாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஆல்சோ வந்து உங்களுக்கு இப்போ எந்த சைட்லேருந்து சின்ன சின்ன இம்பேக்ட் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் வந்து இருக்காது உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இது சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது இதோட திக்னஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம சேஃப்டி வைஸும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. குவாலிட்டி வைஸுமே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், நல்லாயிருக்கும். முக்கியமாக இதில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம் நீங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லெக் ரூமும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹெட் ரூமும் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக. அண்ட் மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 4 to 5. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். பேக் சைடு சீட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 3 பேர் வந்து பேக் சைடு வந்து உட்காரலாம். அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணிலாம் உட்கார தேவையில்லை, நீங்கள் நார்மலாகவே உட்காரலாம் 3. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு வேணும்னா கூட நம்ம பேக் சைடு கூட உட்காந்துட்டு கூட பார்க்கலாம். எஸ் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் வந்து வெளியே போனோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, ஓகே சார். நம்ம உள்ள இன்டீரியர் பத்தி நிறைய பேசியாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பூத் சர்ஃபேஸ்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு
முன்னாடி இருந்த நானோவில் பூட் ஸ்பேஸ் இல்லை, இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஹெட்டேக்கு மேலே போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எதுவும் வந்து நம்மளுக்கு இடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒரு திங்ஸ், அப்போ ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு வச்சுக்கிற திங்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ப்ளஸ் இப்போது ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீட்டு வந்து நம்ம 100% ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெஞ்ச் மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ தட் நம்ம நிறைய லக்கேஜ் இன்னும் வந்து லக்கேஜ் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து கேரி பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் போகும்போது. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் இதையும் வந்து நம்ம இதை பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா இது வந்து ஃபோல்ட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பூட் ஸ்பேஸ் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போய் ஃப்ரண்ட்ல போய் இன்ஜினை பத்தி பார்ப்போம். ஓகே, எஸ் சார். இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இன்ஜின் வந்து பேக் சைடு இருக்கு உங்களுக்கு. ஓ, இதுவும் பேக் சைடுல தான் இருக்கு. எஸ், ஓகே. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து இன்ஜின் வந்து இதுல இருக்கு உங்களுக்கு. இன்ஜின் பேக் சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து தள்ளின எவ்வளோ பவர் இருக்கும் அந்த பவர் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஹார்ஸ் பவர் வந்து இதில் ஹார்ஸ் பவர் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 624cc வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பவர் வந்து 38 PS வந்து பவர் வந்து இதில் வரும் உங்களுக்கு. ஆல்சோ டார்க் வந்து 51 Nm வந்து டார்க் வந்து இதில் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 800-900cc இருக்கிற பிக்கப் வந்து 624cc உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்ஜின் வந்து பேக் சைடு இருக்கிறனால ரெண்டு பக்கமும் நம்ம வந்து உங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கூப் வந்து கொடுத்துருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஓகே கீழே அது வந்து என்னென்னா ஏர் ஸ்கூப். அது ஸோ என்ன யூஸ்னா இன்ஜினுக்குள்ளே வந்து ஏர் வந்து உள்ள போறதுக்காக அந்த ரெண்டு சைடும் வந்து நம்ம ஓகே ஓவர் ஹீட்ஸ் வந்து டெம்பரேச்சர் மெயின்டெய்ன் பண்றதுக்காக அதுக்காக வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் அந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து ஏர் ஸ்கூப் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த இன்ஜின்னால உங்களுக்கு வந்து நல்ல பிக்கப் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ ஃப்ரண்ட்ல வந்து அந்த இன்ஜின் ஸ்பேஸ்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஆ, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஆல்சோ உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து இன்சைடு வந்து ஃபியூல் பண்ற ஃபியூல் வந்து பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு காராக இருந்தாலுமே அதோட ஸ்பெஷாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய காரில் என்னெல்லாம் விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு ப்ரீமியம் காரில் என்ன விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே இருக்கக்கூடும் சொல்ல இந்த நானோ ஜெனெக்ஸில். ஆமாம் சார், ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு இது வந்து ஓப்பனபிள் ஆச்சு உங்களுக்கு. ஸோ கம்ஃபர்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட்டு, கனெக்டிவிட்டி, டிசைன் அண்ட் சேஃப்டி அஞ்சுமே இதில் இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன தேவைப்படும் ஒரு கஸ்டமருக்கு? டெஃபினெட்லி சார், அது அதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ மோர் ஐடியா டு பை நானோ சார். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு அதோட ஸ்பெஷாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் அது ஸ்மூத்னஸ் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம்.
ஓகே, அட்லாஸ்ட் ஒரு டெஸ்ட் டிரைவ் முடிச்சாச்சு அண்ட் காரோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தாச்சு. யாரோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஒரு சின்ன தூண்டில் போட்டு ஒரு பெரிய ஒரு மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு கார் தாங்க. ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு காராக தான் இருக்குது நம்மளோட நானோ ஜெனக்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் பைக், விண்டேஜ் கார் இல்லை என்ன விதத்தை நான் போய் சந்திக்க போகிறேன்ற விஷயம் எனக்கே தெரியல. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை. அண்டில் தென், பை பை ஃப்ரம் ப்ரவீன் பின்டோ அண்ட் ஸ்டே.